ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று அன்னைக்கு தான் வந்து எடுத்தது காலையிலேருந்து தான் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சனிக்கிழம நைட்டு பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஒர்க்கு இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோலாம் கவர் பண்ண முடியல ஞாயித்துக்கெழம காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி விற்கிறது அதுக்கு மஞ்சள் குங்குமம் விற்கிறது ஃபோட்டோலாம் வந்து க்ளீன் பண்ணுறது பட்டை போகிறதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு தேவையான அந்த பூஜை அறை ஐட்டம் எல்லாமே வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டேன் நைட்டே பார்த்திங்கன்னா வந்து கனிகளும் வந்து எடுத்து வச்சுட்டேன் எப்பயுமே வந்து நைட்டே வந்து கனிகள் வந்து எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து அந்த கண்ணாடியில் வந்து அந்த கனியை பார்த்தா வந்து ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் வந்து அந்த கனி வந்து அந்த கண்ணாடியில் வந்து தெரியணும் அதை வந்து அந்த கண்ணாடி தான் வந்து பார்ப்போம் கனியை பார்க்க மாட்டோம் ஏன்னா அதை வந்து பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா வந்து செல்வ செழிப்போடு இருக்குன்னு வந்து சொல்கிறது ஒரு ஐதீகம் அதனால் எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே வந்து ஃபாலோ இருக்கேன் அம்மா வீட்டில் வந்து இது ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதையே பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பூஜை போட்டுட்டு இருந்தாரு நான் எப்பயுமே ரெகுலராக வந்து ஈவினிங் தான் பூஜை போடுவேன் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால காலையில் ஹஸ்பண்ட் தான் வந்து பூஜை போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி வந்து பில் இருந்தாங்க அவங்களுக்கு வேலை வந்து இந்த பில் அடிக்கிற வேலை தான் சாமி கும்பிட்ட போது பில் எடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவேன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கிட்டோம் பில்லு நீர் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா தான் வந்து மணி அடிச்சிட்ருந்தேன் நான் இருந்து சாமி கும்பிட்டோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உக்காந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டான பொருளை வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அது பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கணுன்னு வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பெண் பிள்ளைக்கு எங்களோட பொண்ணுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பலாப்பழத்தை எடுத்து கொஞ்சமாக வந்து கொடுத்தேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பொண்ணுனால எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கொடுப்பாங்க இப்போ பாப்பாவுக்கு வந்து தான் கொடுக்குறேன் பாப்பா கொஞ்சமாக ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தான் வந்து செஞ்சு சாப்பிட்ருந்தோம் காலையிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு எப்போயும் சிம்பிளான ஒரு பொருளில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தே பெருசாக அதை வீடியோ வந்து கவர் பண்ணல ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து வெஜிடேரியனாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து எடுப்பாங்க இங்கே இங்கே நான் இருக்க ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து மதியானம் வந்து நாண்வெஜ் தான் வந்து அதிகமாக சமைப்பாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லே வந்து வெஜிடேரியன் தான் வந்து சமைப்போம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெஜிடேரியனாக தான் இருந்துச்சு அன்னைக்கு மேல இருக்கும் பொருள்காட்சி ஊர்ல போட்டிருந்தாங்க சரி போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் பாப்பா கிளம்பி வந்துட்டோம் அன்னைக்கு சண்டே வேற எங்க செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு சொல்லவே இல்லை சித்திரக்கனி லீவு அதனால பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ரஷ் டிக்கெட் எடுக்கிறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து டிக்கெட்டே எடுத்துட்டு வந்தார் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நான் போய்கிட்டே இருந்தோம் என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா வந்து டிஜே வந்து போட்டிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக வந்து போட்டிருந்தாங்க செம்ம என்ஜாயாக இருந்துச்சு நானும் பாப்பம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்லா டான்ஸ் ஆடிட்டுருந்தேன் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையும் யார் நிற்கிறாங்க யார் பார்க்குறாங்க யார் வீடியோ இருக்காங்க எதையுமே வந்து கேர் பண்ணல செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தேன் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடினா ரொம்ப பிடிக்கும் சும்மா வீட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு அவள் வாட்டுக்கு ஸ்டெப்பை போட்டு ஆடுவா அது நல்லா இருக்கு நான் ரொம்ப நேரம் இந்த வேடிக்கை பார்ப்பேன் எனக்கு வந்து நல்லா வந்து சவுண்ட் அதிகமாக வச்சு வெளியே டீச்சர் எல்லாரும் ஆடிட்டு இருந்தனாலும் அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அவள் வாட்டுக்கு நின்று செம்ம ஆடிட்டு இருந்தேன் நானும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இது அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்போ ஈரோட்டில் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரிநாள் பொங்கல் முடிஞ்சு கரிநாள் அப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு பார்க்கில் வந்து லேடிஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அது ஃபுல்லாகவே வந்து பாட்டு போட்டு வந்து செம்ம வைப்பாக இருக்கும் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க ஜென்ஸ் அலோவ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வந்து லேடிஸ் மட்டும்தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன் ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் அதுதான் வந்து ஞாபகம் இருந்துச்சு அப்போல்லாம் இப்படி இருந்தோம் இப்போ இவ்வளோ நாளாக இல்லையே பரவாயில்ல இந்த சந்தோஷமாக சரி அதை கொண்டு வந்துட்டாங்களேனு சொல்லிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் டான்ஸில் ஆடிட்டு சரிங்களா வந்து வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்காக வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெருசால வந்து ஷாப்பிங் பண்ணல கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்துட்டோம் பாப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த ஏரோ ஏரோப்ளேன் கேம் இருந்துச்சு அதில் விளையாடணுன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவளை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரங்கராட்டனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் விளையாடுறது அதனால் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இதில் மட்டும் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தோம் பாப்பா வந்து பயப்பில் வந்து நினச்சோம் ஆனால் இல்லை அவளுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவள் கூட நான் பேசிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கனால வந்து பெருசாக அந்த பயம் வந்து தெரியல ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயம் ஆயிருச்சு ஒரு மாதிரி த்ரில் ஆன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஏறனால பார்த்தீங்கன்னா எனக்கே கடைசியில் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ வந்து விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வந்து இருந்தோம் ஸ்பிரிங் ரோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பானிபூரி காளான் மஞ்சூரின் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டான்ஸ் பார்த்திங்கனா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்று பார்த்தோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே வந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கே பார்த்திங்கன்னா மணி வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான கால்வழியாக இருந்துச்சு காலையில் லேட்டாக தான் இருந்துச்சு அதனால் காலையில் எந்த வீடியோவும் இருக்கலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர் வந்து செய்யலாமேனு சொல்லிவிட்டு பழங்களும் பார்த்திங்கன்னா சித்திரக்கணிக்கு வாங்கினதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஒவ்வொன்றா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன் இது எப்படி இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்து வீணாக தான் வந்து போகும் அதனால் ஃப்ரூட் கஸ்டர் மாதிரி வந்து செஞ்சுட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் சாப்பிடுவோம் நானும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு வந்து ஒரே நாளில் வந்து காலி பண்ணிடுவோம் அதுக்கு தான் வந்து இது ரெடி இருந்தேன் அரை லிட்டரு பால் வந்து எடுத்துக்கிட்டேங்க இது பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான் எடுத்து காய வச்சுக்கிட்டேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து கடையில் வந்து நிறைய விற்பாங்க அது நிறைய ஃப்ளேவரில் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வந்து வாங்கியிருந்தேன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சின்ன கட்டிகள் வந்து இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரு பால் நல்லா குதிச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நேச்சராக வந்து சுகர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க பாலில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து திக்காயிரும் அது திக்கானதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஆட் பண்ணுங்கள் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டா எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் அதனால் எனக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு சூடாக சாப்பிட்றத விட ஒரு பத்து நிமிஷம் காமனா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி சாப்பிடும்போது போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சுங்க இதை வேணால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சித்திரக்கணைக்கு வாங்கி வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா வீணாகும் அதெல்லாம் வீணாக்காமல் இந்த பவுட்ரு வாங்கிட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிடும் போதே தெரிய ரியாக்ஷன்லே வந்து சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை தான் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பலாக்கொட்டையை ரெண்டு நாள் வந்து காயை வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு மூணு இல்லது நாலு விசில் வந்து விடுங்க அதிகமாக விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் அதனால் கரெக்டாக ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்பைசஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டு வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் சீரகம்லாம் லைட்டாக விடுக்கணும் அந்தளவுக்கு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாலு வரமிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வரமிளகா வந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த வரமிளகாவே வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விடுங்க அந்த சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வணங்கும் போது வந்து சிம்மில் வச்சுட்டு வணக்குங்க கலர் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வந்து வணக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடாயில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவு கல்யாணம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பழுத்த பெரிய தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் சேர்த்தாவே பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது ஒரு தனி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் நல்லா வந்து உப்பு பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் அரை ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் வந்து இருந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து குழம்பு தோ மிளகாய் தோல் இல்லைன்னா சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தனால அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா வந்து காமூடி அளவு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அந்த மல்லி சீரகம்லாம் இருக்கலாம் அதை போட்டு லைட்டாக வந்து ஒரு ரெண்டு சுற்று விட்டதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா முருங்கைக்காயும் வந்துருச்சு அரைச்சி வச்சு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பலா கொட்டை இருக்குது இல்லைங்க அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கலருக்காக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகணும் ஏற்கனவே வந்து பலாக்கொட்டை வந்து வெந்திருச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த குளம்பில் இருக்க இந்த பச்சை வாடை வந்து போனால் போகுது ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம்தான் ஆகும் பத்து நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்த்தோன்னா நல்லா அந்த முருங்கைக்காய் பல கொட்டை வாசமும் கம கமானு வந்துருச்சுங்க இந்த குழம்பு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வந்து வச்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றதை விட ரெண்டா நாள் சூடு பண்ணி சுடு சுடு சாப்பாட்டில் வந்து சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் வேறு லெவலும் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட்டு ஒரு ஹாப்பியான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் பாய்